சரி வியாழனும் வேளியும் இருப்பது தூரமில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்மளோட நைட் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பிளாக் வந்து வியாழக்கிழமை சாயந்தரமாக எடுத்தது, அதாவது நேற்று எடுத்த பிளாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று ஈவினிங் வந்து நம்ம ஊரில் வந்து மழை, நல்ல மழைன்னு சொல்ல முடியாது, ஏதோ தூறல் மாதிரி விழுந்தது. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக சுஜி வீட்டுக்கு போயிருந்தோம், ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். மழை வந்துட்டனால மின்னல் மாதிரி வெட்டிகிட்டே இருந்தது, அதனால வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து தம்பி தூக்கிட்டு போயிட்டாங்க. நானும் சுஜியும் நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம ஊர், அது எப்படி சொல்லுவாங்க, மந்தன்னு சொல்லி சொல்லுவாங்களா, அது மாதிரி இடம். நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்புமே இதுதான். கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு ஒரு 3-4 பஸ் ஸ்டாப் இருக்கு, குட்டியூர் தான், ஆனால் 4 பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கு. இதுதான் மெயில. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் சுஜியை கூப்பிட்டுட்டு. ஏன் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, கோயிலில் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை, சந்தியா பண்ணாத நாள் பூசன்றனால பாட்டு ஓடிட்டு இருக்கு. காப்பரேட் விழுந்துடக்கூடாது அப்படின்றனால நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று நம்ம ஒரு பிளாக் ஒன்று போட்டிருந்தோம், ஒரு சிஸ்டர் வந்து அகிலா சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பேட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் அங்கே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பெரிய மழை எதுவும் வரங்களாட்டி நம்ம வந்து சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோல பாருங்க. கம்மியாக தான் நம்ம வந்து வாங்கினோம், ஏன்னா போன வாரம் வாங்கினதே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்கா, அதனால நம்ம வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வெங்காயம் வந்து 1 கிலோ 50 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க, அதனால வெங்காயம் மட்டும் 1 கிலோ வாங்கிட்டோம். தக்காளி 1 கிலோ, மற்றது எல்லாமே கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை. நம்ம வீடியோவில் வந்து நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டு விடுவேன், புல்லாங்குழல் மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று போட்டு விடுவேன். நிறைய பேர் நம்மளுக்கு குவஸ்டின் பண்ணுறதே அதுதான், சிஸ்டர் இந்த மியூசிக் நீங்கள் எங்கே எடுத்தீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, நீங்கள் எங்கே எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. நான் உன்னே சொல்ல போனோம் அப்படின்னா, கைன் மாஸ்டர் அப்படின்னு ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் இருக்குது, அந்த ஆப்லேருந்து நான் வந்து எடுத்தேன். கைன் மாஸ்டர்லேயும் நிறைய புது புது வெர்ஷன்லாம் நிறைய இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து பே பண்ணி அந்த கைன் மாஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த அண்ணா பேர் வந்து விஜய். நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் அந்த ஆப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் மார்க் வரும். இதே க்ரோம் ஆப்பில், க்ரோமில் போய் கைன் மாஸ்டர் ஏபி மோட் ஏபிகே அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் வாட்டர் மார்க் வராது. நான் அப்படி தான் அந்த ஆப், அந்த அண்ணா கொடுத்த ஆப் போனதுக்கப்புறமே நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி வாட்டர் மார்க் வந்து வந்துடுறதுனால நான் அந்த ஆப்பை வந்து விட்டுட்டேன். அந்த ஆப்ல இருந்து தான் நான் வந்து இந்த மியூசிக்கை வந்து எடுத்தேன். இந்த கைன் மாஸ்டர்ல இருந்து டைரக்டா நம்ம வந்து அந்த மியூசிக் எடுக்க முடியாது. நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த மியூசிக் எனக்கு பிடிச்சி போய் வீடியோல இருக்க சாங், அந்த மியூசிக்கு அந்த சவுண்டு எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாவே மியூட் பண்ணி விட்டுட்டு கைன் மாஸ்டர் ஆப்ல இருக்க அந்த மியூசிக் இதில் தூக்கி போட்டு அப்படித்தான் நான் அந்த வீடியோ டவுன்லோட் போட்டு அப்படித்தான் நான் அந்த மியூசிக்கை நான் வந்து எடுத்தேன். சும்மா நம்ம இதுல இருந்து எடுக்க முடியாது. நீங்க இது மாதிரி சாங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணுங்க, நோ காப்பிரைட் சாங் பிஜிஎம்னு போட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து நிறைய சவுண்ட் எஃபெக்ட்லாம் வரும், இது மாதிரி சாங் பிஜிஎம்லாம் வரும். நீங்க அதில் வந்து சர்ச் பண்ணி பாருங்க, நான் இப்பயும் சொல்றேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு பாட்டு நம்ம எடுக்கிறோம் யூடியூப்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க அந்த வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோடு போடும்போது, அந்த மியூசிக்கை போட்டு அப்லோடு போடும்போது நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, அது வந்து காப்பிரைட் இல்லாம இருக்கா அப்படின்னு வந்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து நோ காப்பிரைட் சாங் பிஜிஎம்னு போட்டிருப்பாங்க, ஆனா அது நம்மளுக்கு வந்து காப்பிரைட்ல தான் விழுவோம். நான் நிறைய தடவை அனுபவப்பட்டு வீடியோலாம் டெலிட் பண்ணியிருக்கேன். நான் அனுபவப்பட்டனால நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நானுமே யூடியூப்ல நிறைய பேர் கேட்டனால சர்ச் பண்ணேன், அந்த மியூசிக் மாதிரி எதுவும் கிடைக்கல. நான் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நெக்ஸ்ட் போடுற வீடியோல எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து போட்டு விடுறேன்.
நம்ம வந்து இன்னைக்கு வந்து சண்டைக்கு போயிட்டு வந்தோம்னா திங்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெங்காய உருளைக்கிழங்குலாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு மாமா வந்து எனக்கு வந்து பஜ்ஜி சுட்டு தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம 10 ரூபாய்க்கு 2 வாழைக்காயுமே வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போறோம். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, தூரல் விழுந்துகிட்டு இருக்கு. சூடா ஏதாச்சும் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னதுனால மாமா வந்து நம்ம சந்தையிலே வடை வாங்கிட்டு வரோம், எப்பயுமே சந்தையில வடை வாங்கிட்டு வந்துருவோம், இன்னைக்கு வந்து வடை வாங்கிட்டு வருவான்னு கேட்டதுக்கு வேண்டாம் நான் உனக்கு பஜ்ஜி சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி மாமாவே சொன்னனால சரி ஓகே எனக்கு நீங்க சுட்டு தாங்க அப்படின்னு சொல்லி நானும் மாமாட்ட சொல்லிட்டேன். அதனால மாமா தான் இன்னைக்கு கிச்சன்ல எல்லா வேலையுமே பார்க்க போறாங்க. காலையில வச்ச சாப்பாடு வெள்ள சாப்பாடு இருந்தது, காலையில வச்ச சுண்டல் குழம்புமே இருந்தது, சூடு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் போட போறோம். நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து சிஸ்டர் நாங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் பர்சனலாகவும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்ற பதில் இது ஒன்னே ஒண்ணுதான். நான் ஃபாலோ பண்ற அந்த பொண்ணோட பேஜ் வந்து YT360 சொல்லிட்டு ஒரு முஸ்லீம்கார பொண்ணு வந்து வீடியோ போடுவாங்க. அவங்களும் தெளிவா நீட்டா நிதானமா சொல்லி கொடுப்பாங்க. சுஜி டெக் இருக்கு, ராஜா டெக் இருக்கு, இவங்க மூணு பேத்துக்குதான் நான் வந்து பார்த்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து பண்ணிக்குவேன். ஸோ நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்கள நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் நம்ம காய் சீவுறதுல வந்து இந்த பஜ்ஜி சீவுறது கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதுலயே பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாதிரி சீவி நம்ம வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம்னு நினைச்சு நாங்க வாங்கிட்டு வந்தோம். நாங்க வாங்க நேரமா என்னமான்னு தெரியல, அந்த பஜ்ஜி சீவுறதுல வந்து சுத்தமாவே அது வந்து இறங்கவே மாட்டேன்ருச்சு. வலு 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 வலுன்னு இருந்ததுனால வேற வழி இல்லாம நம்ம தானே சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டா சின்னதா நைஸா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுக்கிட்டாங்க. நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா ரேஷன் என்ன இருக்கு, நம்ம வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம், கிளைமேட்டுக்கு வந்து மழை பெய்யுது, நம்ம சூடா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பஜ்ஜி வாங்குறதுக்கு பஜ்ஜி மாவு வந்து வாங்கிட்டோம். நம்ம கள்ளமாவு இது மாதிரிலாம் போட்டுதான் ரெடி பண்ணுவோம், ஆனா இப்ப வந்து முடியல, அது நல்லா இருக்க மாட்டேங்குது, டேஸ்டே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போண்டா மாவு ரெடி பண்ண வீட்டுக்கு பாத்தீங்களா, அதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டு வாழைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டோம். எண்ணெயே பார்த்தா எண்ணெயே சுத்தமா இல்லை, ஏன்னா போன மாசம் ரேஷன் கடையில வந்து எண்ணெய் கொடுக்காம விட்டுட்டாங்க, எண்ணெய் வந்து ரேஷன் கடைக்கே வரல, அதனால நம்ம வந்து எண்ணெய் வாங்கல, வீட்லயுமே எண்ணெய் சுத்தமா இல்ல, நல்ல நெல்ல பொறிக்க முடியாது. ஏன்னா மாமா சொன்னாங்க நல்ல நெல்ல போட்டு பொறிச்சு திங்கிறவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கோல்டு வின்னர் வந்து ஒரு 6 லிட்டர் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த நிலைதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பஜ்ஜி சுட போறோம். மாமா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாழைக்காயை வந்து அந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த வாழைக்காயை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு அழகழகா கட் பண்ணி வச்சு அந்த வாழைக்காயை வந்து எண்ணெயில போட்டு ஃபர்ஸ்ட் பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன் இது நல்லாவே இருக்காதுங்க, நேந்திர சிப்ஸ் மாதிரி வர போகுது, நீ பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்நாக்ஸ்லயே பிடிக்காத ஒண்ணு நேந்திர சிப்ஸ் ஒண்ணு மட்டும்தான், அதனால இது மாதிரி வந்துச்சுன்னா நான் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் கவாவை திட்டிக்கிட்டே இருந்தேன். நான் உனக்கு நல்லா செஞ்சு தரேன் நல்லா செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதனால ஃபர்ஸ்ட் நீ எதுவும் சொல்லாத, நீ சமைக்கிறதுக்கு மட்டும் விடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால நீ என்னமோ பண்ண அப்படின்ட்டு நானும் வேண்டாம் இருப்பதா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த போண்டா மாவுல இருந்து அந்த வாழைக்காய் பொறிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை வந்து ஃபுல்லா முக்கி முக்கி எண்ணெய்க்குள்ள போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு வெளியே வரும் பாத்தீங்களா, பஜ்ஜியே வெளியே வரும். அதை எடுத்து நான் தின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு, பரவாயில்லப்பா நல்லா வந்துருச்சு, ஏன்னா எனக்கு நேந்திர சிப்ஸ் பிடிக்காது, அந்த மாதிரி எதுவும் வாட வந்துருமோ அப்படின்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி வாட வரல, ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையா சொல்ல போனா கருவாதான் அப்படி தோணுச்சு அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆகி போச்சு. உங்க ஊர் சைட்லாம் மழையா, உங்க ஊர்ல மழை பெய்யும் போது இந்த மாதிரி சூடா நீங்க ஏதாச்சும் போட்டு சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு, நீ சூடா என்ன போட்டு சாப்பிடுவீங்க, என்ன வீட்டுல செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாமா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி பஜ்ஜி நிறைய செஞ்சு கொடுத்துருக்காரு, ஆனா பஜ்ஜி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்குறாரு எனக்கு. மாமா வந்து பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருந்தாங்களா, நான் வந்து நின்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது எப்போ வீடியோ எடுத்தாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. தம்பியை பாருங்க அந்த கண்ணாடி கிட்ட என்னென்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு.
அப்புறம் நான் மாமாட்ட கூட செல்ல தம்பியை பாருங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு இருந்தேன். தம்பி வந்து டக்குன்னு பார்த்துட்டான், அதனால அவன் ஒரே வைக்கப்பட்டுட்டு ஓடிட்டான். மாமா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, வீடியோ எடுக்கணும், எல்லாத்தையும் வாய்க்கிலே போட்டுறாத, வீடியோ எடுக்கிறதுக்கு ரெண்டாச்சும் ரெண்டு பட்ஜனாச்சு வை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே திங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நானும் மாமா வந்து ஒரு வாழைக்காதுல போட்டால் போதும், கொஞ்சம் பஜ்ஜி போட்டால் போதும், இதை வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து எப்பயும் நம்ம நினைக்கிறது நடக்காது இல்லையா, ஒரே ரவுண்டே எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால திருப்பி வந்து அவங்க வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு நீ அடுப்பில் இருக்கிறத பாரு, நான் வந்து திருப்பி வாழைக்காய் அதெல்லாம் சீவி வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து நான் வந்து ரெடி பண்றேன்னு சொல்லி சொன்னனால நானும் மாமாவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து தம்பி கையில வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஒரு பிளேட்டு, அது நம்ம வந்து மேல இந்த சமையல் கட்டுல ஒரு ரேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேக் மேல வச்சிருந்தோம். இது மாதிரி சமையல் சம்பந்தப்பட்டது ஏதாச்சும் நம்ம ஃபுட்டு ஈட்டு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா அந்த பிளேட்ல வச்சு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல வச்சிருந்தோம். இன்னைக்கு பஜ்ஜி சுட்டுருக்கனால அதை எடுத்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்தோம், தம்பி கிட்ட கொடுத்தோம். அதை வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்தோம், தம்பி கிட்ட அவன் கேட்டான்ட்டு நம்ம கொடுத்தோம். அவன் கடைசி முடிக்க தரவே இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்குமே தரல, அதனாலதான் அந்த போட்டோ எடுக்க முடியல. இந்த வீடியோலயே நம்ம வந்து எடுக்க முடியல, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ஒயிட் ரைஸ், சுண்டல் குழம்பு, புளிக்குழம்பு, சுண்டல் புளிக்குழம்பு, தொட்டுக்கிறதுக்கு வந்து கடிச்சுக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம மாமா பாசத்தோட போட்டு கொடுத்த வாழைக்காய் பஜ்ஜி, இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையல். இந்த பிளாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.